ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர. காஞ்சி மடத்தில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அன்றைக்கும் பண்டிதர்கள் எல்லாம் கூடி மத சம்பிரதாய வேத சாஸ்திர சம்பந்தமான விஷயங்களை விவாதிப்பா. தர்க்கம் நடைபெறும், சாஸ்திரங்கள்லாம் அலசப்படும். அதுக்கு சதஸ்னு பேர். ஒரு ஏழை பிராமண பண்டிதர் ஒரு சதஸில் பங்கெடுத்துட்டு ஏதாவது பெரியவாக்கிட்டேருந்து பரிசு கிடைக்காதா அப்படிங்கிற நம்பிக்கையில் வந்திருந்தார். கடைசியில் எல்லாரும் வரிசையாக நின்று பெரியவாக்கிட்டேருந்து பிரசாதம் பரிசு ஏதாவது வாங்கின்னு இருந்தா. ஏழை பிராமணரோட முறை வந்தது. அவர் சாஷ்டாங்கமாக பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு கை கட்டுண்டு நிற்கிறார். பெரியவா பிரசாதம் கொடுத்தார். ஒரு வெத்தலையில் கொஞ்சம் பணத்தை மடித்து கொடுத்தார். மெதுவாக வெத்தலையை திறந்து பார்த்த பிராமணரோட முகம் ஏமாற்றத்தால் வாடி போச்சு. அவர் நிறைய எதிர்பார்த்தார். வந்ததோ அவர் நினச்சி பார்க்காத அளவுக்கு சொல்பமான பணம். பாவம், வறுமை, அஞ்சு பொண்கள், வருமானம் போரில், பாதி நாள் எல்லாரும் பட்னி, எதிர்பார்க்கறதுல என்ன தப்பு இருக்குது? பரிசை பணத்தை எதிர்பார்த்து தான் சதஸ்க்கு வந்தார். மகாபெரியவாளோட கண்கள் அந்த பிராமணரோட ஏமாற்றத்தை பார்க்கறதுக்கு தவறலை. அவர் மனசே படிக்கிறவராச்சே. என்ன ஐயர் சுவாமி, சந்தோஷந்தானே? சரி பெரியவா, சரி. மகா பெரியவா கிட்ட இல்லை இது போராதுன்னு சொல்ல முடியுமா? அது முறையா? அவர் மெதுவாக மடத்தை விட்டு வெளியில் வந்தப்போ அவருக்கு உடம்பு ஓஞ்சு போயிருந்தது. கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு கங்கை கொண்டான் பஸ் நிலையத்தை நோக்கி நடந்தார். சின்ன காஞ்சிபுரம் போனோம். அதே சமயத்தில் மடத்தில் பெரியவா கிட்டேருந்து மற்ற பக்தர்கள்லாம் வரிசையாக நின்று பிரசாதம் வாங்கிட்டு இருந்தா. வரிசையில் சென்னை பிரபல வக்கீல் ஒருத்தர் தன்னோட முறைக்காக காத்துருந்தார். தட்டு நிறைய பழங்கள், பூக்கள், முந்திரி, திராட்சை, ஏலம், வில்வம் எல்லாமே எதிர வச்சார். அவர் திருவடிகளில் விழுந்து வணங்கினார். மெதுவாக வாய்ப்பொத்தி ஒரு விண்ணப்பம் அப்படின்னு சொன்னார். அங்கே ஓரமாக நில்லு, பேசலாம் அப்படின்னார் பெரியவா. வக்கீல் மற்ற பக்தர்களுக்கு வரிசையில் வந்து தரிசனம் பண்ணுறதுக்கு இடம் கொடுத்துட்டு ஒரு ஓரமாக கை கட்டி நின்னார். மகாபெரிவா ஒரு அணுக்கு தொண்டரை ஜாடையால் கூப்பிட்டார். இப்போ சதஸில் குள்ளமாக சிகப்பாக ஒரு பண்டிதர் கலந்துட்டார், அவர் மடத்தில் இருக்காரா பாரு, இல்லைன்னா பஸ் ஸ்டாண்டு போய் சின்ன காஞ்சிபுரம் பஸ்ஸில் இருப்பார், அழைச்சிட்டு வா அப்படின்னார். அணுக்கு தொண்டர் சின்ன காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு போனார். பஸ் ஸ்டாண்டில் ஒரு பஸ்ஸு சின்ன காஞ்சிபுரம் போக தயாராக இருந்தது. அதில் உட்காந்துருந்த ஏழை பிராமணரை பார்த்து கண்டுபிடிச்சி மடத்துக்கு வாங்கோ, பெரியவா கூப்பிடுறா அப்படின்னார். டிக்கெட் வாங்கிட்டேன், 30 பைசா. எப்படி வருது? மறுபடியும் டிக்கெட் வாங்கணும், அதுக்கு காசு போகாது. பக்கத்தில் இருந்த ஒருத்தர் மடத்துலேருந்து வந்திருந்தார் போல இருக்கு. என்னையா நீர், அவனவன் பெரியவா தரிசனம் கிடைக்குமான்னு ஏங்குறான், கடல் கடந்து வந்து காத்துன்ருக்கான், பெரியவாளே கூப்பிடுறா, ஆள் அனுப்பியிருக்கா, கேவலம் பஸ்ஸு காசு 30 பைசா வீணாயிடுமேன்னு எவ்வளோ பெரிய பாக்கியத்தை இழைக்கிறீங்க. அதுக்குள்ள கண்டக்டர், ஐயா உங்கள் டிக்கெட்டை திருப்பி கொடுங்க, வேறு யாருக்காவது தரேன், இந்தாங்க 30 பைசா, வந்தவரோட மடத்துக்கு போங்க அப்படின்னார். 30 காசோடு அந்த பிராமணர் மடத்துக்கு திரும்பி வந்தார். பெரியவா எதுக்கு வர சொல்கிறா, இன்னும் ஏதாவது காசு கிடைக்குமோ? மகா பெரியவா முன்ன மீண்டும் கை கட்டி நின்றார். பெரியவா அவரை பார்த்து புன்னகைச்சார். 30 காசு போயிடுமேன்னு வர வேண்டாம்னு நினச்சிட்டியா? தூக்கி வாரி போட்டுது அந்த பிராமணருக்கு. தான் சின்ன காஞ்சிபுரம் பஸ்ஸில் இருந்தது எப்படி தெரிஞ்சுது? 30 காசுக்காக மடத்துக்கு போக வேண்டாம்னு நினச்சதையெல்லாம் பெரியவா நேராக பார்த்தா மாதிரி சொல்கிறாரு. போய் அவர் பக்கத்தில் நில்லுங்கோ அப்படின்னு ஓரமாக நின்ன வக்கீலை சுட்டி காட்டினார். வக்கீல்கிட்ட, இந்த பிராமணர் அட்ரஸ் வாங்கிக்கோங்கோ. மகா பெரியவா கொஞ்சம் கூட்டம் கலைஞ்சதுக்கப்புறம் 5-6 நிமிஷங்கள் கழித்து வக்கீலையும் அந்த பிராமணரையும் கூப்பிட்டார். அங்கே இருந்த அத்தனை பேரும் ஏதோ நடக்க போகிறதுன்னு ஆர்வமாக பெரியவாளை பார்த்துட்டுருந்தா. மாதம் மாதம் யாராவது ஒரு ஏழை படித்த பிராமணருக்கு கொஞ்சம் பணம் தானம் பண்ணணும்னு தானே உன் மனசில் ஒரு எண்ணம்? நல்ல ஆசை தான், ரொம்ப சந்தோஷம். இதோ இவர் நிறைய படிச்சிருக்கார், பரம ஏழை, நீ மாதம் மாதம் அவருக்கு உதவி பண்ணு,
அவர் அட்ரஸ் வாங்கிக்கோ அப்படின்னார். வக்கீல் ஏதோ ஷாக் அடித்த மாதிரி திகைச்சு போயிட்டார். நாம் மாதம் மாதம் ஒரு படித்த ஏழை பிராமணருக்கு உதவ நினச்சது, பெரியவாளை யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கோன்னு கேட்க நினச்சது, இதெல்லாம் எப்படி பெரியவாளுக்கு நாம் சொல்கிறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறச்சியே, மாதம் மாதம் 250 ரூபா அனுப்பலாம். பரம ஏழைங்கிறத விட ரொம்ப வேத சாஸ்திர விஷய ஞானம் உள்ளவர், பெரிய குடும்பம், வேதம் படித்தவர், வாழ்க்கை நடத்த சிரமப்பட விடக்கூடாது. இனிமேல் பணக்கவலை அவரோட பாண்டித்யத்துக்கு குறுக்க நிற்கவே கூடாது. வக்கீலால் தன்னோட காதுகளை நம்பவே முடியல. எப்படி தான் உதவி செய்ய நினச்ச தொகையையும் கனகச்சிதமாக பெரியவா சொல்கிறார். அவரால் பேச முடியல. கண்களில் ஆறாக பக்தி பிரவாகம். மெதுவாக பேசினார். பெரியவா காமாட்சி ஸ்வரூபம், என் உசுர் இருக்கிற வரைக்கும் இந்த கைங்கரியத்தை விடாமல் செய்வேன். எனக்கு அப்புறமும் அவர் குடும்பம் சிரமப்படாமல் எந்த நேரத்தில் என்ன தேவையோ அதை செய்ய ஏற்பாடு பண்ணுறேன் பெரியவா, ஆங்கேயா இதை ஏற்றுக்கிறேன். வக்கீல் ஒரே மூச்சில் சொல்லிட்டார். பிராமணரை பற்றி சொல்லவே வேண்டாம், அவர் இந்த உலகத்திலேயே இல்லை. கண்ணை மூடி எதிரே தெரிகிற பிரத்யக்ஷ பரமேஸ்வரனை பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தார். என் வறுமையை உணர்ந்து போக்கிய தெய்வமே அப்படின்னு கனகதாரா ஸ்தோத்திரத்தை வாய் முணுமுணுத்துது. ஒரு வேதம் சொல்கிற பிராமணன் மனசு வருத்தத்தோடு திரும்பி போகக்கூடாது. அந்த வகையில் தன்னை நம்பி வந்த அந்த வேத பிராமணர் வாழ்நாள் பூரா நிம்மதியாக வாழறதுக்கு வழி பண்ணி கொடுத்து அனுப்பி வைத்தார் மகாபெரிவா. மகாபெரிவா எத்தனை பேரோட மனசை குளிர வச்சிருக்கார். நினைச்சாலே நம்மளை அறியாமல் கண்களில் கண்ணீர் தார தாரியாக கொட்டுறது. அவர் பாதார விந்தங்களை வணங்கி வழிபடுவோம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோட்டி சங்கரை.